வண்ணங்களை பிரிப்போம். வண்ணங்கள்னாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த வண்ணங்களை வச்சு இன்னைக்கு நம்ம ஒரு விளையாட்டு விளையாட போறோம். காகிதத்தில் எப்படி வண்ணங்கள் அழகா செதறுது அப்படின்னு பார்க்கலாமா? அதற்கு தேவையான பொருட்கள் வட்டமான ஃபில்டர் பேப்பர், கழிப்பறை காகிதம், ஸ்கெட்ச் பேனாக்கள், பென்சில், கத்தரிக்கோள், கிளாஸ், கொஞ்சம் தண்ணீர். இப்போ கழிப்பறை காகிதத்தை எடுத்துக்கங்க. கோன் மாதிரி ஒரு வடிவத்தை உருவாக்குங்க. இப்போ வட்டமான ஃபில்டர் பேப்பரை எடுத்துக்கங்க. பென்சில் நடுவில் சின்னதா ஒரு ஓட்டை போட்டுக்கங்க. இப்போ கலர் ஸ்கெட்சை எடுத்து அந்த ஓட்டையை சுத்திலும் வேற வேற வண்ணத்துல நிறைய புள்ளிகளை வையுங்க. அந்த கோன் பேப்பரை எடுத்து அந்த ஃபில்டர் பேப்பர் ஓட்டையில வையுங்க. இப்போ இந்த வடிகட்டி காகிதத்தை எடுத்து தண்ணி உள்ள கப்புக்கு மேல வைக்கணும். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. கீழே இருக்கிற தண்ணி மேல ஏறுது. கோண சுற்றி இருக்கிற நிறங்கள் எல்லாம் சிதறுவதை பாருங்களேன். அற்புதமான ஒரு பூ வடிவம் கிடைச்சிருக்கு. இதற்கு காரணம் வண்ணப்படிவு பிரிகை. இந்த தண்ணீர் மேல ஏறுவதற்கான காரணம் தந்துகி. இதற்கான காரணம் வண்ணப்பிரிவு படிகை, அதாவது குரோமோஜோகிராஃபி. இந்த தண்ணீர் மேலே ஏறுவதற்கான காரணம் தந்துகி, அதாவது கேப்லியாரி, அழகான பூக்களின் வடிவம். இந்த செயலுக்கான பெயர் வண்ணப்படிவு பிரிகை, அதாவது குரோமோஜோகிராஃபி. இது ஹூஸ்டன் ஆய்வகத்தில் இதே முறையில் செய்யப்பட்ட வண்ணமயமான பூக்கள். நாம இந்த டாய்லெட் பேப்பரை வச்சு நிறைய வண்ணமயமான பூக்களை பல விதங்களில் செய்யலாம். அதே சோதனையை இப்போ வேற முறையில் செய்யலாமா? ஒரு ரீஃபில் எடுத்துக்கோங்க. அதில் மூணு செவ்வக ஃபில்டர் பேப்பரை ஒட்டிக்கோங்க. செவ்வக ஃபில்டர் பேப்பர்லையும் வேற வேற கலரில் ஒரு புள்ளியை வைங்க. கொஞ்சமாக கப்பில் தண்ணி எடுத்து அந்த ஃபில்டர் பேப்பர் நுனி தண்ணீரில் படுற மாதிரி வையுங்க. நீர் மேலே ஏறுவது தெரியுதா? காரணம் தந்துகி, அதாவது கேப்லியாரிட்டி. இதனால் நிறங்கள் சிதறி நிறைய நிறங்கள் தெரியுதா? பக்கத்தில் பாருங்கள், நிறைய புதிய வண்ணங்கள் அதில் தெரியும். குழந்தைங்களே, இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தானே? இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்களேன். இங்கு நாம் காண்பது குரோமோட்டோகிராஃபியின் ஒரு பயன்பாடு ஆகும். குரோமோட்டோகிராஃபி என்பது ஒரு கலவையில் உள்ள பகுதி பொருட்களை தாள் மற்றும் தகுந்த கரைப்பானை பயன்படுத்தி பிரித்து எடுக்கப்படும் ஒரு முறையாகும்.